எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஓல்டு இந்தியன் ரெசிபி ஃபுட். என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்கடி. இது வந்து முஸ்லீம்ஸ் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட். இப்போ இது எப்படி செய்யறதை நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போது வந்து கொரியாண்டர், மின்ட் லீவ்ஸ், க்ரீன் சில்லி, ஆனியன்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பட்டை ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோவை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சைடு வந்து ரெட் சில்லி பவுடர், அப்புறம் டர்மரிக் பவுடர். இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இதுக்கு மேலே எதுவும் வந்து ஸ்பைசஸ்னால் ஆட் பண்ணலை. இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு பார்த்திங்கன்னா மட்டனை வந்து வேக வச்சு நான் எடுத்திருக்கேன். ஒரு 300 கிராம் போன் இருக்கிற மட்டன் யூஸ் பண்ணுறேன். இதை ஒரு சைடு வந்து இப்போது நம்ம அரிசி மாவை வந்து இடியப்பு பதத்துக்கு நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சு வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கெட்டியாக இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப லூஸாக இருந்தால் உங்களுக்கு வராது பிடிச்சி போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. இப்போ பேன் ஹீட் ஆன உடனே நான் வந்து ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நான் முக்காப்படி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு கிரேவி ரெடி பண்ணுறேன். இப்போ பட்டை இலக்கா கிராம்பு இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா பட்டை இலக்கா கிராம்பு வெடித்த உடனே நீங்கள் வந்து ஆனியன்ஸை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆனியன்ஸை நல்லா வந்து வதக்கி நல்லா ஒரு சால்ட் போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக குயிக்காக வதக்கிடும். ஆஸ் யூஷுவல் அந்த டெக்னிக் தான். அதே மாதிரி நல்லா சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வந்து வதங்க கொஞ்சம் முருக ஆரம்பித்த உடனே நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இது ஆட் பண்ணோடனே நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா இது போட்ட உடனே பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்மளுக்கு கீழே பிடிச்சிருச்சுன்னா ஒரு மாதிரி டேஸ்ட்டே மாறிடும். நான் சொன்ன மாதிரி ஆல்வேஸ் ரொம்ப வந்து ப்ராசஸ் எப்போவுமே கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் எதுவுமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ டர்மரிக் பவுடர், அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நாட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. லைட்டாக கிளறி விட்ட உடனே இப்போ நம்ம டொமேட்டோவை வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோவை இப்போ இந்த டைமில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை நல்லா வந்து கிளறி இதை கொஞ்சம் நீங்கள் மசிய விட்டுருங்க. டொமேட்டோட வாட்டரிலாம் வந்து அப்சர்வ் ஆகி கொஞ்சம் எண்ணெய் விட ஆரம்பிக்கும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா இப்போ நான் நல்லா மசிய விட்டுட்டேன். வாட்டரிலாம் நம்மளுக்கு அப்சர்வ் ஆகிடுச்சு. நல்லா வந்து இப்போ திக்காக எண்ணெய் விட்டுருச்சு அந்த தக்காளி மேலே. இப்போ நம்ம இந்த டைமில் க்ரீன் சில்லி, மின்ட், கொரியாண்டர் லீவ்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை எப்போவுமே ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கொரியாண்டர் மின்ட் லீவ்ஸ்லாம் பிளாக் ஆகிடும். அதனால தான் நான் எப்போவுமே தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணுவேன். ஏன்னா இது ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. இது நம்ம வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நான் வந்து வேக வச்ச மட்டனையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எப்படியும் இதில் வந்து தண்ணி ஊற்ற தான் போகிறோம். அதனால் தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் வந்து நீங்கள் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருங்க. நல்லா வந்து இதோட மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு மசிஞ்சு நல்ல ஒரு ஃப்ளேவர், அரோமா, ஸ்மெல் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அவ்வளோதான். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஒரு கிரேவி டைப் ரெசிபி தானே. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வாட்டர் தேவையோ அந்த மாவுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இதை நம்ம கொதிக்க வச்சிடலாம். ஒரு சைடு மாவை வந்து உருட்டி உருட்டி இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். சில பேர் ரவுண்டாக விரும்புகிறவங்க ரவுண்டாக எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் சாப்பிட வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இதை வந்து இப்போ ஒன்று ஒன்றா நம்ம இந்த இதில் கிரேவியில் போட்டுடலாம். ஒரு ஒரு பீஸா போடுங்க. மொத்தமாக போடணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து அரிசி மாவு. இது வந்து ஒன்றா போடும்போது அந்த ஹீட்டில் போயிட்டு எல்லாமே வந்து ஒட்டிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சொதப்பிடும். அதனால் இந்த ஸ்டெப்பை கவனமாக பண்ணுங்கள். இதை ஒன்று ஒன்றா போட்டு இப்போது வந்து அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வேக வைக்கணும். மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா வந்து அந்த மாவுலாம் வந்து நல்லா வெந்துடும். கிரேவியோடு சேர்ந்து நல்லா வேகணும். அந்த அப்படி நம்மளுக்கு அந்த சாப்பிடும்போது உங்களுக்கே வந்து அது ஒரு டேஸ்ட் வந்து தெரியும். அவ்வளோ ஒரு சேர்ந்து காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து செமையாக இருக்கும். இப்போ நான் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு இப்போ இதை நான் ஹாட் பேக்கில் எடுத்து சர்வ் பண்ண போகிறேன். இதை மோஸ்ட்லி வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்டிங்கன்னா தான் செமையாக இருக்கும். ஸோ நல்லா சூடாக சாப்பிடுங்க. இதை வந்து இன்னும் நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு தம்மில் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து 2 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டிங்கன்னா இதோட மசாலா வந்து நல்லா இறங்கி இன்னும் வந்து ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். அதனால் சீக்கிரமாக செஞ்சு 1 ஹவர் பிஃபோரே நீங்கள் இறக்கி வச்சு சாப்பிடுங்க. செமையாக இருக்கும். இப்போ வாட்டரி ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதான் நம்மளோட தக்கடி ரெடி.
எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் டேக் கேர், பை பை.